நம்ம ரஞ்சித் கிட்ட போவோம். ரஞ்சித், அவர் சொன்னாரு அண்ணாமலை கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் இதெல்லாம் பேசுறாங்க. இது வந்து தேவையற்ற ஒரு பிரச்சனை. மொழியை கொண்டு நாம அரசியல் பண்ணுவதில்லை, தேவையற்ற பிரச்சனை செய்வதே அண்ணாமலை பாஜக தான் அப்படின்ற இடத்துல இருந்து புகழந்தி நகர்த்துறாரு. இல்ல, இந்த வெறுப்பு அரசியல் தொடங்கி வச்சதே திமுக தானே, இதுக்கு வித்து போட்டதே அவங்க தானே. ஆரம்பத்தில் ஆரிய பிராமணம் சொல்லி பிராமணர்களை எதிர்ப்பு பண்ணி அவங்களை என்னென்ன சித்திரவதை பண்ணாங்கன்றது வரலாறு பார்த்துச்சு. அப்ப இவங்க சொல்றாங்க நாங்க வந்து அவங்க மேல அன்பு மலை பொழிகிறோங்கிறாங்க. எங்க வேற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு, உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லயும் பாஜகவை சேர்ந்தவர் தான் இதை போடுறாரு, இந்த ட்வீட்டை இல்லை இந்த வீடியோ பதிவுகளை போடுறாரு. தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஏயோ இந்த வீடியோலாம் தவறானது கண்டிக்கத்தக்கதுன்னு பேசுகிறோம். அப்போது ரெண்டு பாஜகக்குள்ளேயே இருவேறு நிலைப்பாடா? இல்லை, அங்கே வந்து அவங்களுக்கு கிடைத்த செய்தியை வச்சு அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அதற்கு முகாந்திரம் இருக்கு இல்லையா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அதுக்கான முகாந்திரம் இருக்கு. திமுக அரசு மேலே திமுக பண்ணக்கூடிய அரசு தானே, திமுக செஞ்ச திமுக பேசின அரசு தானே. சொல்கிறேன் முகாந்திரம்ன்றதை தாண்டி அவங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, அது பண்ணிருப்பா. நீங்க ஐடி விங்னு சொல்லும் பொழுது அந்த அதற்கான வேலையை செஞ்சுக்கோ. ஆனால் சில தாக்குதல்கள் நடக்கப்பட்டது உண்மைதான், நம்ம நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுறோம். எத்தனை ரயில்வேல ஒருத்தர் தாக்குனாங்க, ரயில்வேல ஒரு நபர் தாக்குனாரு இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? ஒரு வடமாநிலத்தில் செய்திகளாகட்டும் செய்யறாங்க. அவர்கள் வந்து பாஜக திமுக அப்படின்னு சொன்னாங்க, திமுக வந்து பாஜக அப்படின்னு சொல்றாங்க, சார் நீங்க வந்து திருப்பி திமுக சொல்றீங்க. ஆக இந்த பிரச்சனையானது இன்னைக்கு பூதாகரமா வந்திருக்கும் போது ஃபேக்ட் செக்கிங் பேசிக்கா வேற ஒண்ணுமே வேண்டாம். திமுக இதை பண்ணுதா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பாஜக அண்ணாமலை மீது ஸ்ட்ரைட்டாவே கேஸ் பண்ணிருக்கு, குற்றச்சாட்டு துணிவு போய் குரல் கொடுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் துணிவு கிடையாது. கடைசியா மொத்தமா கன்சல்டேஷன் துரைசாமி கிட்ட வர, ரகுநாதன் சார், பெரிய நிறுவனங்கள் முதலாளிகள் இவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க அப்படின்ற இடத்துல ரஞ்சித் வந்து வைக்கிறாரு. இது ரஞ்சித் அப்படி அவர் சொல்லக்கூடியது, பெயர் சொல்லாமல் அவர் குறிப்பிடுறாரு அகிலேஷ் யாதவ் இவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சட்டசபைக்குள்ள பேசுறதும் பாத்தீங்கன்னா பாஜகவின் தலைவர் தான் பேசுறாரு அப்படின்னும் பொழுது இன்னொரு கேள்வியும் துணையோடு எழுப்பப்படுகிறது. பாருங்க, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வருது, அப்போ ஆளுகின்ற அரசு அங்க பாஜக, அப்போ அங்க வாய்ப்புகள் இல்லாம தான் இங்க வராங்க, இங்க அமைதி இங்க ஒரு கிடைக்குது அப்படின்னு இங்க வராங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறதே பாஜக தான் அப்படின்ற இடத்த நோக்கி இந்த விவாதம் நகருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பாஜக ஆளும் மாநிலத்திலேருந்து வராங்கிறாங்க, அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. 70 வருஷமாக இவங்க கூட்டணி, திமுகவோட கூட்டணி கட்சி ஆண்டது, அவங்களோட கூட்டணி கட்சி தான் உத்தரப்பிரதேசில் ஆண்டது, இன்றைக்கி கூட்டணி வைக்க போகிற கட்சி தான் ஆண்டது, அதெல்லாம் நீங்கள் வரலாறு எடுத்து பார்க்கணும். 5 வருடம் பாஜக ஆண்டுட்டுருக்கு, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். மோடி அவரோட அந்த இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை பாருங்கள். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எடுத்திங்கன்னா ஏன் இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக இருக்குது என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் தென்னிந்தியாவிலே அதிகமான துறைமுகங்கள் இருக்குது மகாராஷ்டிராவில், அதனால் இங்கே தொழில் வாய்ப்புகள் அதிகமாகுது, அதுதான் மெயின் காரணம். அதே மாதிரி இங்கே கல்வி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நம்ம இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், அதுதான் நமக்கு மிக மிக ஒரு பெரிய விஷயம். அதனால் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நார்த்லேருந்து அதிகமாக நமக்கு கிடைக்குது, அது ஒன்று. ப்ளஸ் அங்கே தொழில்கள் ஏற்படுத்த முடியாமல் போகிறதுக்கு அங்கே துறைமுகங்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா எல்லா பெரிய நிறுவனங்களும் துறைமுகங்களுக்கு பக்கத்தில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தூத்துக்குடியில் கூட நம்ம காப்பர் கம்பெனியாக அங்கே கொண்டு போய் வச்சாங்க துறைமுகங்களுக்காக தான். அப்போ ஒரு கேள்விங்க, இதுதான் வந்து பல விஷயங்கள் சொல்லுங்கள், அதுதான் அதனால் அரசியல் காரணம்னு வரும்பொழுது இதை வந்து பாஜக ஒரு அரசியல் யுக்தியாக, ஏன்னா கட்சினா அரசியல் தான் பண்ண போகுது, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் இது அரசியலா எடுக்கும் போது இது வந்து டபுள் எஜ்டு ஸ்வார்டு மாதிரி இல்லையா? இது ஒரு கர்மா வந்து திரும்பி வருது. நீங்க முதல்வர் இன்னைக்கு அவர் பேசினதுதான் இன்னைக்கு அவருக்கு எதிர்வினையா இருக்கு, அவர் பேசவில்லை மறுக்க முடியாது இல்லையா? சீமான் அவர்கள் அது மொழியை வச்சு அரசியல் பண்றாரு, இனவாத அரசியல் பண்றாரு, அதே தானே திமுகவும் பண்ணுது. ஹிந்தி எதிர்ப்புங்கிற பேர்ல ஹிந்தி எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பா மாறிக்கிட்டு இருக்கு. தனிநாடு கேட்போம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்களே பேசுறாங்க, ஆர் ஆசா அவர்களே வந்து சொன்னார்ல எங்களை தனிநாடு கேட்க, இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. இந்த விஷயங்கள் அதாவது எங்களை
தனிநாடு கேட்க வைக்காதீங்க அப்படிங்கிறதே ஒரு அச்சுறுத்தல் தானே. நீங்கள் மத்திய அரசு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறீங்க, நாங்கள் தனிநாடு கேட்போம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இவங்களை வந்து விரட்டுவோம் அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் தான். என்னென்னா அதிகமான நபர்கள் உள்ள வரும்பொழுது அவங்க வந்து நாளைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும்னு ஒரு எச்சரிக்கையோடு பேசலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து எப்படி வழிநடத்துறோம்னு இருக்கலையா. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் சில சில சம்பவங்கள் தாங்க, ஒரு ஒரு பெரிய காட்டு எரிகிறது ஒரு சின்ன தீப்பொறி போதும், அதுதான் நான் சொல்ல வரணும். சின்ன ஒரு தீப்பொறி வந்து ஒரு இயக்கத்தோட தலைவர்களோ ஒரு கட்சியோட தலைவர்களோ பொறுப்பறிந்து பேசணும். அவர்கள் பேசக்கூடியது தான் அவர்கள் எதிர்வினையா மாறும். ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்னு சொல்றீங்க, யாராக இருந்தாலும் திமுக பேசுறது இருந்தாலும் எதிர்கட்சியில இருந்தாலும் ரெஸ்ட்ரெயின் காட்டணும். நீங்க இடைத்தேர்தல கூட பாஜகவுக்கும் பொருந்தும் கட்டாயமா. இல்ல முதல்வர் பேசினதிலே எடுத்து சொல்லுவோம், கண் இல்லாத கபோதி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரோட பேச்சோட தரம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி அவர் போற போக்குல நிறைய விஷயங்கள் பேசுறாரு, இதுதான் அவருக்கு எதிர்வினையா மாறுதுங்கிற. திமுக சொல்றாங்க பொய் பிரச்சாரத்தை பத்தி, அவங்க தானே ஆரம்பிச்சு வச்சதே. இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய தலைவர் காமராஜர் அவர்களே தோக்கடிச்சவங்க தானே. எதிரொலிக்குது அங்கிருந்து வரவங்களை நம்மளும் தமிழக மக்களுமே வந்து அவனும் ஒரு சக மனிதன், அவனோட வயிற்று பிழைப்புக்காக வரான், அதை வந்து நம்ம பார்க்கணும். அவனை வந்து மனிதனை சக மனிதனை மதிக்க வேண்டியது கட்டாயம். சீமானா கூட சொன்னார் ஒரு மேடையில் நான் கேச போட்டு கஞ்சா கேச போட்டு உள்ளத்தோட இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் பேசும் பொழுது அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். நீங்கள் அதை சொன்ன பெரும் முதலாளிகளையோ பெரு பெரிய குஜராத்லேருந்தோ ராஜஸ்தான்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வராங்க, அவங்க மேலாம் யாருமே எந்த எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி ஆக்கிரமிச்சிருக்காங்க, இங்கே பெருவாரான சொத்துக்கள் அவங்க கையில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசிலையோ பீகார்லேருந்தோ வரவங்கள்ட்ட அவன் டெய்லி அன்றாட பிழைப்புக்காக வரான், அவனால் இங்கே எந்த சொத்தும் வாங்க முடியாது, அவன் அதை சம்பாதிச்சு கொடுக்க போகிறான். அவனை நம்ம அடிக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. உலக அளவில் வந்து மைக்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஏற்றுக்கிட்டு தான் சரி.